ஆறு அல்லது ஏழு முருங்காயை இந்த நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 100 ml தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு கூடையே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்ச முருங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இதுக்கிடையில் கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காய் மசாலாவை நம்ம முருங்காயோட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கை எடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருமையான முருங்காய் பொரியல் ரெடி.